Welcome to Ramya's cookbook with my Rockstars. This is Ramya. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு புது ப்ரூம்ஸ்டிக் வாங்கினோன்னு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக லேடிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சோம்பேறித்தனப்படாமல் இந்த வேலையை மட்டும் பண்ணிவிடுங்க. இந்த டாப்பிக்கெல்லாம் வீடியோ போடணுமான ரொம்ப யோசிச்சேங்க. பட் பரவாயில்ல, நமக்கு யூஸ்ஃபுல்லாக பட்ட ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுவோம் அப்படிங்கிறனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ ரீசெண்டாக ஒரு புது ப்ரூம்ஸ்டிக் வாங்கினேங்க. ஆனால் அதை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்குள்ளே நான் பொறுமை இழந்துட்டேன். ஏன்னா புதுசாக வாங்கினோன்னா தண்ணிலையும் போட முடியாது, ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகிடும். அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு வீட்டில் இருக்க டைல்ஸ்லேயே நம்ம க்ளீன் பண்ணோன்னா கண்டிப்பாக டஸ்ட்டு ஃபுல்லாக ரிமூவ் ஆகாது, டஸ்ட்டு இருந்துகிட்டே இருக்கும். வீட்டில் இருக்க குப்பையை விட இன்னும் அதிகமாகவே அதில் இருக்க குப்பை விழுறப்ப இன்னும் அதிகமாகவே நமக்கு டென்ஷன் ஆகும். ப்ரூம்ஸ்டிக் வாங்கிட்டு வந்தோடனே முதல்ல நீங்கள் அந்த கவரை பிரிச்சிடாதீங்க. கவரை பிரிக்காமையே நீங்கள் உள்ளே இருக்க ப்ரூம்ஸ்டிக்கை நல்லா தேய்ச்சிங்கன்னா டஸ்ட் எல்லாமே அந்த கவருக்குள்ளேயே விழுந்துடும். அப்போ நீங்கள் உங்களுக்கு டிஸ்போஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். கவரை பிரித்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வந்து நல்ல ஒரு ரஃப் சர்ஃபேஸில் சிமெண்ட்டு தரையில் கொண்டு போய் நீங்கள் நல்லா வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டஸ்ட் முக்கால்வாசி உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்துடும். டைல்ஸில் வச்சு தேய்க்கிறத விட சிமெண்ட் தரையில் வச்சு தேய்க்கிறப்ப உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். மறந்து கூட புது ப்ரூம்ஸ்டிக்கை தண்ணியில் போட்டுறாதீங்க, ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆகிடும். இந்த வீடியோக்கான முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படின்னா, அந்த புது ப்ரூம்ஸ்டிக் வாங்கிட்டு நீங்கள் டஸ்ட் எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமேட்டு இந்த ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி ஒரு டூல்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பிளாஸ்டிக் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் ஹோல் போட்டுக்கோங்க. ஹோல் போட்டுட்டு ஒரு கயிறு வச்சு கட்டிட்டீங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ப்ரூம்ஸ்டிக்கை வந்து கீழே போட வேண்டிய அவசியம் இருக்காது. படுக்க வச்சாலும் உங்களுக்கு சீக்கிரமாக லைஃப் போயிடும். மறக்காமல் ஸ்க்ரூ டிரைவரை ஃப்ளேமில் காட்டி சூடுபடுத்திட்டு அப்புறம் ஹோல்ஸ் போடுங்க. சாய்ச்சி வச்சிங்கனாலும் நுனி பகுதி வந்து உங்களுக்கு வளைஞ்சிக்கும். ஸோ கூட்டுறப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு டபுள் வேலையாகும், ஒழுங்காக டஸ்ட்டு உங்களுக்கு ஒன்று சேர வராது. இப்போ எல்லாம் நிறைய பிராண்டட் ப்ரூம்ஸ்டிக்கே வந்துருச்சுங்க. அதெல்லாம் ஃபைபரில் ஆனது, அது நீங்கள் வாஷபிள் அந்த மாதிரி ப்ரூம்ஸ்டிக்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஹோல் போட்டு தான் வந்திருக்கும். நம்ம எப்போதுமே அவசரத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம லோக்கலில் கிடைக்கிற டக்குன்னு ப்ரூம்ஸ்டிக் போய் வாங்கிட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி நம்ம லோக்கலில் வாங்குகிற ப்ரூம்ஸ்டிக்கில் பார்த்திங்கன்னா ஹோல் இருக்காது. இந்த மாதிரி புது ப்ரூம்ஸ்டிக் வாங்கினோன்னு நீங்கள் ஹோல் போட்டு அதில் ரோப் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வரும். நீங்கள் பொதுவாக உங்களுக்கு 4 மாதம் வருது அப்படின்னா இன்னும் 2 மாதம் சேர்த்தே வரும். நானும் நெக்ஸ்ட் டைம் பிராண்டட் ப்ரூம்ஸ்டிக் தான் வாங்கணுன்னு இருக்கேங்க. அது அரௌண்ட் 200 ருபீஸ்க்கு மேலே வருது, 200 to 250 வருது. நான் நெக்ஸ்ட் டைம் வாங்குறப்ப கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதோட அப்டேட் கொடுக்குறேன். நான் ஒரு ப்ரூம்ஸ்டிக் வாங்குகிறோம் அப்படின்னா பெரியவங்க நிறைய விஷயம் சொல்லுவாங்க. அதை என்றைக்கு வாங்கணும், என்றைக்கு வாங்கக்கூடாது, எந்த டைரெக்ஷனில் வைக்கணும். பட் எனக்கு அவ்வளோ தூரம் நிறைய விஷயம் தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்கிறேன். ப்ரூம்ஸ்டிக் எப்போதுமே மறைவான பகுதி தான் வைக்கணும். யாரும் யார் கண்ணாலையும் படுற மாதிரி வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ரெண்டு ப்ரூம்ஸ்டிக்கை ஒரே இடத்துல வைக்கக்கூடாது. அண்ட் இன்னொரு விஷயம், விளக்க மாற எப்போவுமே படுக்க வைக்கக்கூடாது, நிமித்தி தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த ப்ரூம்ஸ்டிக்கில் ஹோல் போட்டு ரோ போட்டு வச்சோன்னே கூக்கில் மாட்டி வைக்கிறப்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. நீங்கள் வாங்குகிற ப்ரூம்ஸ்டிக் ரொம்ப நாள் உழைக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். யூஸ் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. வில் மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.